இன்றைக்கி நாம் ஒரு டிப்ரிஷியேஷனில் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். அந்த சம்மில் ஒரு அசட்டை வாங்குகிறோம், வாங்கி அந்த அசட்டை விற்கிறோம். ஸோ விற்றதில் லாபமாக நஷ்டமானதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். விற்கிற வரைக்கும் அந்த அசட்டுக்கு என்னென்ன டிப்ரிஷியேஷன் இருந்தோ அந்த என்ட்ரி பாஸ் பண்ணணும். போட்ட அந்த டிப்ரிஷியேஷன் என்ட்ரியை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த என்ட்ரியும் நம்ம போடணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு மிஷினரி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி, அதுக்கப்புறமா டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கம்ப்ளீட் பெரிய சம்மாக நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த க்வெஸ்சனை நான் ரீட் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. தீபக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பர்ச்சேஸ்ட் ஆன் 1st April 2002 மிஷினரி ஃபார் 2,90,000 அண்ட் ஸ்பெண்ட் ₹10,000 ஆன் இட்ஸ் இன்ஸ்டாலேஷன். After having used it for 3 years, it was sold for 2 lakhs. Depreciation is to be provided every year at the rate of 15% per annum on fixed installment method. Past necessary journal entries, prepare machinery account, depreciation account for the 3 years on 31st March every year. Okay. So, அப்போ இந்த சம்மில் நம்ம என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்றத நல்லா கவனிங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இதில் என்னென்ன பண்ணணும்ன்ட்டு. நம்ம இப்போ இந்த சம்க்குள்ளே முதல்ல ஒர்க்கிங் நோட் போட்டுக்கலாம். ஸோ ஒர்க்கிங் நோட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட். ஸோ அசட்டை சேல் பண்ணாலும் பண்ணலனாலும் நீங்கள் ஒர்க்கிங் நோட் போட்டு சம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், எந்த எரர் வராது. ஸோ இங்கேயே நீங்கள் எல்லாமே யோசித்து பண்ணிட்டீங்கன்னா அதுக்குரிய ஜேர்னல் போடும்போது, அதுக்குரிய லெட்ஜஸ் போடும்போது யோசிக்காமல் டக்கு டக்குன்னு அமௌண்ட்டை ஃபில் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த அசட் எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அசட்டை வாங்கி ப்ளஸ் அதுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். வாங்கின விலைன்னு பார்த்தீங்கன்னா 2,90,000 ப்ளஸ் இதுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே சேர்த்து நமக்கு 3,00,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 300,000 நம்ம டிப்ரிஷியேஷன் கணக்கு போடணும். ஒரு அசட்டை வாங்கி அது ரெடியாக அது ப்ரொடக்ஷனுக்கு நம்ம தயார் நிலைக்கு கொண்டு வர்ற வரைக்கும் அதுக்காக ஆகக்கூடிய எல்லா செலவையும் நம்ம ஃபிக்ஸ்ட் அசட்டோடைய அக்கௌண்ட் பண்ணணும். இது ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் படி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ அதனால தான் இந்த 10,000 இன்ஸ்டாலேஷன் பண்ணாலும் இன்ஸ்டாலேஷன் எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்ம புக் பண்ணாமல் அதை நம்ம அசட்டோடையே அக்கௌண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 3,00,000 எந்த டேட்டில் வாங்குகிறோன்னு பாருங்கள். இந்த ஒர்க்கிங் நோட் போடும்போது நீங்கள் 3 விஷயங்கள் கவனிச்சுக்கோங்க. 1, பர்டிகுலர்ஸ் நீங்கள் போட போகிற தகவல். ஸோ 2, அமௌண்ட்டுக்கு ஒரு காலத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுன்னும் போது ஒரே ஒரு மிஷினரி இருக்குதுன்னா இங்கே மிஷினரி 1 போட்டுக்கோங்க. 2 மிஷினரி இருந்ததுன்னா மிஷினரி 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நாம் பார்க்குற சம்மில் ஒரே ஒரு மிஷினரி தான், அதனால் ஒரு காலம் மட்டும்தான் அமௌண்ட்டுக்கு யூஸ் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி மறக்காமல் கண்டிப்பாக அந்த டேட் அதுக்கும் ஒரு காலம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேட் கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வராது. ஸோ இதை என்றைக்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st April 2002 அன்றைக்கி வாங்கியிருக்கிறதா அது போட்டிருக்கு. ஸோ அப்போ இயர் எண்ட் இவங்க எப்போ முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கொஷினில் 31st March எவ்ரி இயர்னு போட்டிருக்கு. ஸோ வாங்கின அடுத்த 31/03/2003 நம்ம முதல் வருஷம் டிப்ரிஷியேஷன் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணும்போது இது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 15% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15% இதுக்கு இந்த 3,00,000 நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 3,00,000 கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45,000 வரும். ஓகேங்களா? ஸோ 1st year டிப்ரிஷியேஷன் போக பேலன்ஸ் இருக்கிற வேல்யூ நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ 2,55,000 இதுக்கு வரும். ஸோ இப்போ இந்த 1st year முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் இயர் எப்போ முடியுது? 31/03/2004 அதே மாதிரி தான், இதே 15%. ஸோ இப்போது கவனிச்சுக்கோங்க, எந்த மெத்தடில் டிப்ரிஷியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறோன்றது இங்கே அவசியம். இப்போது நம்ம செகண்ட் இயருக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம், 31/03/2004 அன்னைக்கு.
ஸோ செகண்ட் இயர்லேயும் டிப்ரிஷியேஷன் 15%. ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்றதுனால எவ்ரி இயர் டிப்ரிஷியேஷன் மாறாது. ஸோ செகண்ட் இயரும் 45,000 தான். ஸோ 255,000 45,000 போச்சுன்னா 210,000 வரும். ஸோ இப்போ செகண்ட் இயர் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம இப்போ தேர்ட் இயருக்கு பார்க்குறோம். ஸோ தேர்ட் இயர் எப்போ வரும், 31, 3, 2005, 4 அதுக்கப்புறம் 5. ஸோ இப்போ இந்த மிஷினரி எனக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். ஸோ சேல் பண்ணுற டேட் அங்கே கொடுத்துருக்காங்களா, 3 இயர்ஸ். ஓகே, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இதை சேல் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அப்போ 3 இயர்ஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ தேர்ட் இயர்லேயும் அதே சேம் டிப்ரிஷியேஷன் 15% ஃபார் ஃபுல் இயர். ஸோ அப்பயும் 45,000 வரும். ஸோ 45,000 வந்துடுச்சுன்னா அதுலேயும் இதுலேருந்து மைனஸ் பண்ணி பார்க்கலாம், 1,65,000. இப்போது ரிட்டன் டவுன் வேல்யூ, ஸோ டிப்ரிஷியேஷன்லாம் போக ரிட்டன் டவுன் வேல்யூ அல்லது புக் வேல்யூ அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ 1,65,000 வர்த்துள்ள ஒரு அசெட்டை இப்போ நம்ம என்ன வேல்யூவுக்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு சம்பளம் கொடுத்துருந்தாங்க, 2 லேக்ஸ்க்கு நம்ம சேல் பண்ணுறோம். ஒன் லேக் 65 மதிப்புள்ள ஒரு அசெட்டை 2 லேக்கு நம்ம சேல் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அந்த ப்ராஃபிட்டை நம்ம இப்போ நம்மளோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் காட்ட போகிறோம். அது வந்து 35,000. ஓகேவா? ஸோ இந்த 35,000 நமக்கு இது ப்ராஃபிட். ஓகே, ஸோ இப்போ இது ஒர்க்கிங்ஸ் முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க்கிங்ஸ் நமக்கு கிளியராக இருந்ததுன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம ஜர்னல் என்ட்ரி ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஜர்னல் என்ட்ரி போட்டதுக்கப்புறமா அதுக்குரிய லெட்ஜஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் போட போகிறோம் அந்த சம்முக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஜர்னல் என்னென்னா அசெட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணது, எந்த டேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா 01 April 2002. ஓகே, ஸோ அன்னைக்கு நம்ம ஜர்னல் போடணும். ஸோ ஜர்னலுடைய ஃபார்மேட், டேட்டை, இது வந்து பர்டிகுலர்ஸ், அடுத்தது டெபிட், அப்புறம் கிரெடிட். ஓகே, இப்போ இதில் ஸோ இந்த டேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு அசெட்டை பர்ச்சேஸ் பண்ணோன்னா டெபிட் வாட் கம்ஸ் இன் அசெட் உள்ளே வருது, அது மூலிமா கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் மூலிமா பணம் வெளியே போகுது, கிரெடிட் வாட் கோசம். ஸோ அதுபடி உள்ளே வர்றது மிஷினரி. ஸோ மிஷினரி அக்கௌண்ட் டெபிட், எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம அங்கே வாங்குகிறோம், அசெட்டுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2,90,000 ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் ஒரு 10. ஸோ டோட்டலாக சேர்த்து 3 லேக் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ 3 லேக்கையும் நம்ம அசெட்டாக ட்ரீட் பண்ணணும்னு சம்பளம் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதை டூ பேங்க் மூலயமா நம்ம பே பண்ணுறோம். பலருக்கு வரக்கூடிய டவுட்டு, சார் பேங்க்குன்னு போடணுமா கேஷுன்னு போடணுமான்ட்டு, ரெண்டுமே போட்டாலும் தப்பு இல்லை. நீங்கள் கேஷாக பே பண்ணுறீங்களா இல்லை செக் மூலயமா பே பண்ணுறீங்களான்றதை பொறுத்து, செக்காக பே பண்ணால் பேங்க் அக்கௌண்ட் வரணும், கேஷாக பே பண்ணால் கேஷ் அக்கௌண்ட் வரணும். பட் குவஷின்ஸில் எதுவுமே கொடுக்கலன்னா ஜஸ்ட் அசியூம் பேங்க்னே அசியூம் பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னா எப்பயுமே ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் 1,000, 2,000 இந்த மாதிரி அமௌண்ட்டை தான் நம்ம கேஷாக பே பண்ணணும். அமௌண்ட் பெருசாக இருக்கும்போது யூஸ்வலாக இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி நீங்கள் கேஷாக பே பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸை வந்து இன்கம் டேக்ஸில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால 10 or 20 இந்த மாதிரி அமௌண்ட் வந்துட்டாலே, 10,000, 20,000 இந்த மாதிரி அமௌண்ட் வந்தாலே யூ ஷுட் பே இன் செக். ஸோ அப்போ அந்த செக்காக பே பண்ணாதான் அது எக்ஸ்பென்சஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த அசம்ஷன்லேயே இது பேங்க் அக்கௌண்ட்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேஷ்னு போட்டாலும் தப்பு கிடையாது, ஏன்னா க்வெஷ்சன்ஸில் அது செக்காக பேங்க் கேஷான்னு கொடுக்கல. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம ஜர்னல் எழுதுனா கண்டிப்பாக நரேஷன் எழுதணும், இன் மிஷினரி பர்ச்சேஸ்ட் and installation charges 10,000 அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சிம்பிளாக கொடுத்துக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இயர் எண்டில் நம்ம அங்கேயே ஏற்கனவே ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டதுனால இங்கே நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதில்ல. 31st 03 2003 அன்றைக்கி டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் பண்ணணும். நமக்கு அமௌண்ட் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், 45,000. ஸோ டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு எதில், மிஷினரி அக்கௌண்ட் கிரெடிட், ஏன்னா மிஷினரியை தான் நம்ம லெஸ் பண்ணுறோம். ஸோ டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் கிரெடிட் டு மிஷினரி அக்கௌண்ட். ஸோ 45,000 ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இங்கே மறுபடியும் திங்க் பண்ண தேவையில்லை. ஒர்க்கிங் நோட் கிளியராக இருந்தால்
உங்களுடைய ஜர்னல் என்ட்ரி போடுறது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். டிப்ரிஷியேஷன் சார்ஜ் நான் நேரேஷன் ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஸோ உங்கள் ஸ்கூலில் காலேஜில் உங்களுக்கு நேரேஷன் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதுங்க. பட் சிம்பிளாக இருந்தாலே அது போதும் நேரேஷன் கொடுத்தளவுக்கு. ஸோ டிப்ரிஷியேஷன் என்ட்ரி, அடுத்தது இதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி, பிஎன்எல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இதை டெபிட் சைடில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு டிப்ரிஷியேஷன், அதாவது டிப்ரிஷியேஷனை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ஒரு அதே சேம் அமௌண்ட்டு தான். இது எந்த சேஞ்சஸுமே எப்பயுமே வராது, 45,000. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரின்னு நேரேஷன் எழுதிக்கலாம். ஓகே, உங்களுடைய சிம்பிள் இதுக்காக நெக்ஸ்ட்டு 4. ஸோ இதே என்ட்ரி தான் மறுபடியும் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆக போகுது. ஸோ இது இந்த ரெண்டு என்ட்ரியும் 2003 போட்டவங்க 2004 ஏ இந்த ரெண்டு டேட்லேயும் இதையே நம்ம ரெண்டு என்ட்ரியாக மறுபடியும் போட போகிறோம். ஸோ ரிப்பீட் ஆகிறதுனால நான் அதை இங்கே எழுதலை. ஸோ அதே மாதிரி 31. ஸோ ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு, இது ஃபஸ்ட் இயர். ஸோ இது செகண்ட் இயர், இது தேர்ட் இயர். ஸோ தேர்ட் இயரில் நம்ம ஃபஸ்ட் இயர்க்குரிய டிப்ரிஷியேஷன் போட்டாச்சு. சாரி, இது ரெண்டுமே ஒன்று. ஸோ ஃபஸ்ட் இயர், இது வந்து செகண்ட் இயர். ஸோ இங்கேருந்து தேர்ட் இயருக்கு நம்ம ஒரு என்ட்ரி மறுபடியும் பாஸ் பண்ணணும், 31/03/2005 சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் அந்த ரெண்டு என்ட்ரி, டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும். ஸோ 1, 2, 3. 1, 2, 3 இந்த மூணு டேட்லேயும் இந்த 2 செட் ஆஃப் என்ட்ரிஸ் இல்லையா. ஸோ அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ இது எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து சேல்ஸ்க்கான என்ட்ரி நம்ம பாஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ சேல்ஸ்க்கான என்ட்ரி தான் 4th என்ட்ரி. இந்த 4th என்ட்ரியாக இந்த டேட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எப்போ மிஷினரியை பர்ச்சேஸ் பண்ணி சேல் பர்ச்சேஸ் பண்ணும்போது மிஷினரி அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட், ஏன்னா அசெட் உள்ளே வந்திருக்கு, பேங்க் மூலயமா பணம் வெளியே போயிருக்கு. இப்போது பேங்க் மூலயமா பணம் உள்ளே வரப்போகுது, அசெட் வெளியே போக போகுது. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் த வே டு மிஷினரி அக்கௌண்ட் கிரெடிட். ஓகே, ஸோ இப்போ இதில் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ நமக்கு வருதுன்னா 2 lakh நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ 2 lakh நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். மிஷினரி அக்கௌண்ட்டுடைய WDV அதாவது டிப்ரிஷியேஷன்லாம் போக புக் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அது 1,65,000 இருக்கு. ஸோ 1,65,000 நம்ம இங்கேயே என்ட்ரி பாஸ் பண்ணிடுறோம். ஸோ எவ்வளோ மதிப்புள்ள அசெட் வெளியே போகுது, நம்ம புக்ஸ் படி 1,65,000 ஒர்க்கிங் நோட்டில் பார்த்தோம். ஸோ அந்த அசெட் வெளியே போகுது, 1,65,000 நம்ம வெளியே காட்டிடுறோம். இப்போ இதில் இதுக்கப்புறமா 1,65,000 போச்சுன்னா இப்போ நமக்கு இதில் ப்ராஃபிட் இருந்தது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், லாஸ் இருந்தால் டெபிட் சைட்லையும் ப்ராஃபிட் இருந்தால் கிரெடிட் சைட்லையும் இந்த அக்கௌண்ட் போடணும்னு நம்ம ஜேர்னலுடைய பேசிக்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதுபடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம இங்கே போட்டு அதனுடைய அமௌண்ட்டை நம்ம 35,000 எழுதிக்கலாம். ஸோ சேல் ஆஃப் மிஷினரி. ஸோ மறுபடியும் ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு ஒரு என்ட்ரி, அந்த பர்ச்சேஸ் பண்ணலேருந்து அந்த ஃபினான்ஷியல் இயர் எப்போ முடியுதோ, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு டிப்ரிஷியேஷனுக்கு ஒரு என்ட்ரி, அந்த டிப்ரிஷியேஷனை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற என்ட்ரி. ஸோ இந்த டேட்டில் கம்பல்சரி இந்த 2 என்ட்ரிஸ் பொதுவாக வரும். ஸோ இது ஃபஸ்ட் இயருக்கு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இது செகண்ட் இயர். செகண்ட் இயருக்கும் இதே மாதிரி 2 செட் ஆஃப் என்ட்ரிஸ் வரணும். அதுக்கப்புறம் தேர்ட் இயர், அதுக்கும் இதே மாதிரி இந்த 2 செட் ஆஃப் என்ட்ரிஸ் வரணும். தேர்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறமா இது 4th இயர் கிடையாது, தேர்ட் இயருடைய எண்டில் நம்ம போடக்கூடிய 4th டைப் ஆஃப் என்ட்ரி, அதில் சேல்ஸ். ஸோ பேங்க்கில் 2 lakh வந்துருக்கு, வெளியே 1,65,000 அந்த வேல்யூ லாஸ்ட் நம்ம வெளியே போகுது. ஸோ அதன் மூலிமா 35,000 நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஜேர்னலுடைய பேசிக்ஸ். பேசிக்ஸ் எல்லாம் ஜேர்னல் இந்த சமக்குரிய இந்த ஜேர்னல் எப்படி நம்ம ஃபுல்லாக போட்டோம். ஸோ இதை மட்டும் உங்களுடைய புக்ஸில் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய லெட்ஜஸையும் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.